உங்களோட ட்ரேடிங் ப்ராஃபிட்ல பெரும்பகுதி ப்ரோக்கரேஜ்கே போகுதா? இனிமே ப்ரோக்கரேஜ் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையா ஃபிளாட்ரேட்ல ஜீரோ ப்ரோக்கரேஜ்ல ட்ரேட் பண்ணலாம். ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்ல. இன்ட்ராடே டெலிவரி, எஃப்&ஓ, கமாடிட்டி, கரன்சின்னு நீங்க எந்த ட்ரேட் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் கிடையாது. இப்பவும் 5 டைம்ஸ் மார்ஜின் தராங்க. அது மட்டும் இல்லாம ரெஃபரல் போனஸ், ஐபிஓ, ஆல்கோ ட்ரேடிங்க்கு ஃப்ரீ ஏபிஐ, மல்டிபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை ஓபன் பண்ணி ஃபிளாட்ரேட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ போன வாரம் வந்து நிறைய விஷயங்களை நம்ம சந்திச்சோம். ஸோ தொடர்ந்துதான் இருக்கு இன்னும் ரஷ்யா உக்ரைன் போர். ஸோ அதனால நம்ம பங்கு சந்தைக்கு வந்து ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. ஸோ வியாழக்கிழமைன்னு ஓரளவு ரொம்ப இறங்கின மார்க்கெட் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ரெக்கவர் கொடுத்துருச்சு. ஸோ இன்னும் வந்து இந்த நாள் என்னென்ன தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக அருள்ராஜன் சார் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப போன வாரத்துல வந்து அந்த போர் ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து வியாழக்கிழமைன்னு கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிடுச்சு. 800 மேல நிப்டியும் சென்செக்ஸ் 2000 மேலயும் இறங்கிடுச்சு. இப்போ வெள்ளிக்கிழமை ரெக்கவரி கொடுத்து ஓரளவு 400 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிளஸ்ல வந்துருச்சு. ஆனாலும் வந்து போர் வந்து இன்னும் முடியல. ஸோ அது வந்து இன்னும் முடிவுக்கு வரல, அது இன்னும் வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இந்த மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன காரணம் சார்? மார்க்கெட் ரெக்கவரி ஆனதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா போரே தான் காரணம். போர் காரணம் ஏன்னா அவங்க வந்து போர் வந்த உடனே வந்து இது எங்க போய் முடியுமோ தெரியாதுன்ற ஒரு நிலைமையில ஒரு பக்கம் ரஷ்யா யுக்ரைனுக்குள்ள படையெடுப்பதும், இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே சாங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு பொருளாதார தடைகளை வச்சுக்கிட்டே வந்தாங்க. பார்த்தோம், அந்த பொருளாதார தடைகள் என்பது அது வந்து அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, ரஷ்யாவுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, ஐரோப்பிய யூனியனுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது ஒரு ஃபேக்ட் தான். நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம், ரஷ்யா வந்து அந்த ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்ற சப்ளை பண்றதுல அவங்க ப்ரொடக்ஷனே பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு 12% கிட்ட அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சவுதி அரேபியா அடுத்தபடியே அதிகமான அளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனுடைய கன்சியூமர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான், குறிப்பா ஜெர்மன் மாதிரியான கண்ட்ரிஸ் தான். இப்போ அவங்களுக்கு போக வேண்டிய அந்த ஆயில் கேஸ் போகல அப்படின்னு சொன்னா குளிர்காலம் ஆரம்பிக்குது. அப்போ அந்த நாட்டு மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுவான்றது உண்மைதான். அந்த ஒரு சூழ்நிலையில இப்ப இந்த சாங்ஷன் பண்றது அப்படின்றது, தடை விதிப்பது என்பது எல்லா கண்ட்ரியும் ஆரம்பிச்சிட்டாங்க. யூகே போட்டாங்க, யூஎஸ் போட்டாங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு ஆஸ்திரேலியா போட்டாங்க, கனடா போடுறாங்க, எல்லாரும் தடை விதிக்க போகும்போது ஓஹோ இந்த தடை பெரிய அளவுல பொருளாதாரத்தை பாதிக்கும், அது பெரிய வீழ்ச்சி கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருப்போ அமெரிக்க அதிபர் என்ன சொல்லிட்டாரு, நான் இந்த ஆயில் கேஸுக்கு மட்டும் தடை விதிக்கல, அது மட்டும் வியாபாரம் பண்ணிக்கலான்ட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் காத்து ஊசி குத்துன பலூன் மாதிரி கொஞ்சம் புஷ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க எடுக்கிற அந்த பொருளாதார தடைகள்லாம் பெரிய அளவில் ரஷ்யாவை பயமுறுத்தி அதை வந்து மண்டியிட வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில இல்ல, அந்த அதுதான் நடக்கும்ன்ற எதிர்பார்ப்புல அந்த தடைகள் விதிக்கப்பட்ட போது அந்த தடைகள் எந்த அளவுக்கும் பெருமளவு ரஷ்யாவை பாதிக்காதுன்ற ஒரு அந்த ஒரு ஓட்டை கொடுத்துட்டாங்க இல்லையா, ஆயில் அண்ட் கேஸை மட்டும் வியாபாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ ரஷ்யா வந்து மண்டியிட மாட்டார்கள், இன்னும் துணிஞ்ச மேலதான் நல்லாதான் ஏறி அடிப்பார்கள் அப்படின்ற மாதிரி தான் சிச்சுவேஷன். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொருளாதாரம்ன்றது பெரிய அளவு உடனே வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்ற அடிப்படையில தான் இன்னைக்கு மார்க்கெட்டு வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு. ஆனா இந்த ரிவர்சல் அப்படின்றது வந்து ரெண்டு விதத்திலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து பெரும் பாதிப்பு ஏற்படாது என்ற அடிப்படையில வாங்குதலும், இன்னொன்னு வந்து ஷார்ட் கவரிங் சொல்லக்கூடிய வகையில ஏற்கனவே வித்தவங்களாம் லாபத்தை என்ன லாபம் இல்லையோ அது ஒரு நாள்லயே இவ்வளவு லாபம் இல்லை, பைய திறந்த கொட்டுற மாதிரி இல்ல, ஷார்ட் அடிச்சவங்க எல்லாருக்கும் பெரிய லாபம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாருமே என்ன பண்ணாங்க, இப்போ ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் மார்க்கெட்டை ஏறுமுகமா மாத்தது உண்மைதான். அதனால இப்போதைக்கு சந்தை இறங்கினதும் போரோட சூழல் காரணம், அந்த மாதிரி பொருளாதார தடை விதித்ததும் காரணம், ஏறினதுக்கு காரணமும் பொருளாதார தடையில் இருந்த ஓட்டைகள், அது ரஷ்யாவுக்கு சாதகமா இருந்தனாலும் உலக நாடுகளின் பொருளாதாரம் பெருசா பாதிக்கப்படாது அப்படின்றனாலையும் சந்தையானது ஏறி நின்னதா பார்த்தோம். ஏறினதுக்கும் காரணம்னு பார்க்கும்போது இன்னைக்கு உலக சந்தையில எல்லாமே ஏறுமுகமா இருந்தது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அமெரிக்க சந்தையும் ஏறுமுகமாக ஏறி முடிஞ்சது, குறிப்பா அங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க முக்கிய மூன்று குறியீட்டுகள் டவு ஜோன்ஸ் ஓரளவுக்கு பெரிய மாற்றம் இல்லை, 0.25%, இந்த மாதிரியான ஒரு ஏற்றம் இருந்தது. அதே சமயம் S&P 500 ஒரு வலிமையான ஏற்றம், ஒரு 1.5% ஏற்றம். அதை விட நாஷ்டாக் சொல்லக்கூடிய அந்த ஐடி நிறுவனம் உள்ளடக்கிய அந்த குறியீடு பெரிய ஏற்றம், 3.5% கிட்டத்தட்ட அது ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி காலையில துவங்கிய ஆசிய சந்தைகள் பெரும்பான்மையான சந்தைகள்லாம் ஏறி துவங்கி ஏறி வியாபாரம் ஆச்சு. மத்தியானம் துவங்கிய ஐரோப்பிய சந்தைகள் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கிட்டத்தட்ட எல்லா முக்கிய குறியீட்டு எண்களும், குறிப்பா சொல்லுறதா ஃபுட்ஸ் இங்கிலாந்தோட குறியீட்டு எண்,
அதே மாதிரி கேக் பிரெஞ்சோட குறியீட்டு அண்ட் டாக்ஸ் ஜெர்மனி குறியீட்டு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 0.5% முதல் 1.7% வரைக்கும் ஏற்றத்துக்கிட்டதை பாக்குறோம். ஆகவே இன்னைக்கு ஏற்றத்துக்கான காரணம் கேட்டதுக்கு உலக சந்தையுடைய ஏற்றமும், அதே ஏற்றம் சொல்லும் போது பொருளாதார தடை விதிக்கப்பட்டதில் இருந்த ஒரு ஓட்டையும், ஷார்ட் கவரிங் என்று சொல்லக்கூடிய விட்டோர் லாபத்தை எடுத்ததும் முக்கியமான காரணமாக பார்க்கிறது. ஓகே சார். சோ இப்ப இன்னும் போர் வந்து நம்மளுக்கு வந்து முடியல, ஆனா இப்ப திருப்பி இன்னும் மண்டேலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மறுபடியும் போரோட இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, அமெரிக்கா ஒருவேளை ஏதாவது ஒரு இது எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, இன்னும் ரொம்ப இதுவா போகும்பொழுது ரஷ்யாவுக்கு எதிர்க்கா ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, இன்னும் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருமா, அது நம்ம இந்திய பங்கு சந்தைக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துமா எப்படி சார்? ஒட்டுமொத்த சந்தை இறங்கும்போது இந்தியாவும் இறங்கும், இந்தியா தனித்து இயங்க முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம நிப்டி இருக்கக்கூடிய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ வந்து நிப்டி இப்படி இருக்கே, ஸோ இப்போ இது வந்து தாக்கு பிடிக்குமா? இந்த ஏற்றம் வந்து தற்காலிகமான ஒரு ஏற்றமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மேலே ஏற ஏற செல்லிங் வந்துகிட்டே இருக்கும். அது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து 16,900 போகும்போது, இந்த 16,900 சொல்லும்போது 17,000 கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 17,000 மீண்டும் போகும்போது நல்ல செல்லிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. 17,000 ஒரு செல்லிங் இருக்கும், 17,300 ஒரு செல்லிங் இருக்கும். அந்த ரெண்டு இடத்துலையுமே அது மேலே ஏறுனா தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். கீழே இறங்கி வரும்போது ஒரு ஹோப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நேத்தியோட லோ தான் ஒரு ஹோப்பா பாக்குறோம். அதாவது இந்த 16,200 அப்படின்ற அந்த எல்லை தான் இப்போதைக்கு ஒரு கடைசி ஹோப். ஸோ இந்த ஒரு எல்லை அப்படின்றது ஒரு வேலையை தாக்கு பிடித்தால் அப்படின்னு சொன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேக்கு மாறலாம். ஆனா மார்க்கெட் இப்ப இறங்கு முகமா இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்வதாக இருந்தால் அடுத்தடுத்த இப்போ மார்ச் மாசம் வரப்போது அதுல வந்து கண்டிப்பா நம்ம ஃபெட்ரல் ரிசர்வ் வட்டி வீதம் உயர்த்த போறாங்க. நம்மளுடைய ரிசர்வ் பேங்கோட வர காலத்துல இருக்குது, அதுல கூட அவங்க முன்னாடி தான் வட்டி வைத்து கொடுத்துல, ஒருவேளை அவர்களும் இந்த வண்டியில் ஏறிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது இது கண்டிப்பாக அடுத்த கட்ட இறக்கத்திற்கு தன்னை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது. எல்லாரும் மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து 15,800 15,900 அப்படின்னு ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர பாருங்க, அந்த எல்லையை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் பஃபர் கொடுத்தீங்கன்னா 15,500. ஸோ 15,500 15,900 தான் இதனுடைய ஒரு பாட்டம். அங்க வந்து திரும்பறதுக்கான வலிமையா திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஓகே சார். இப்போ இப்ப கீழே இவ்வளவு அளவுக்கு வந்து இறங்குற அந்த மார்க்கெட், ஒருவேளை இந்த போரோட இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரம் அந்த இது கழிச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, திருப்பி நல்லா ரெக்கவரி கொடுத்து ஏற ஆரம்பிச்சிருமா, இல்ல ரொம்ப ஸ்லோவாகுமா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி மார்ச் மாசமே வந்துடும், மார்ச் மாசம் அடுத்த வாரத்துல பிறந்துருது அப்படின்றதுனால, அதுக்கப்புறம் அமெரிக்காவோட அந்த பெட்ரல் ரிசர்வோட அந்த வட்டி விகிதம் உயர்வு இப்படின்ட்டு ஒவ்வொரு இதுனால திருப்பி இறங்கிட்டு தான் போகுமா சார்? இறக்கம் போர்னால வந்து இறக்கம் ரெண்டு நாள் தானே, ரெண்டு நாள் கூட சொல்ல முடியாது, ஒரு நாள் தான் போர்னால வந்து முன்னாடி தான் இறங்கிட்டு இருக்கு. இல்ல 16,600 வந்து நமக்கு இறங்கி 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 இப்ப நம்ம 16,500 வந்துட்டோம் இல்லையா? சோ அப்போ இந்த ஒரு நாள் இறக்கத்தை நீங்க கணக்குல விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, 17,300 வரைக்கும் இறங்கின இறக்கம், 18,600 இருந்து 1,300 புள்ளிகள் இறங்கி இறக்கம்ன்றது, இந்த ஃபெட் ரிசர்வினுடைய முடிவுகளும் உலக நாடுகள் வந்து வட்டி வீதம் உயர்த்துவதற்கான காரணமும் இந்த பணவீக்க உயர்வதான காரணமும் தான் அடிப்படையா பார்க்க வேண்டியிருக்கு. அதனால போரே நடக்கலனா கூட இது எதை நோக்கி தான் போகும், 15,900 நோக்கி தான் போகும். கீழே 15,500 ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னாச்சு, போர் வந்து அது கொஞ்சம் வேகமா நகர்த்தி விட்டுடுச்சு, அதர்வைஸ் இது மெல்ல மெல்லமா இறங்கி அதை நோக்கி தான் போயிருக்கான வாய்ப்பு உண்டு. இன்னும் நல்ல செய்திகள் அப்படின்றது பொருளாதாரம் சார்ந்து இதுவரைக்கும் பெருசா வரல, அதனால இப்போதைக்கு திசை அப்படின்றது கீழ் நோக்கி ஏற்பதற்கான வாய்ப்பு அதிகம் போர் நின்றாலும் கூட. ஓகே சார். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இப்போ முதலீட்டாளர்களும் சரி டிரேடர்ஸும் சரி என்ன செய்யணும், இது இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல இப்படி ஒரு ஒரு ரத்த கலரியான மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நேத்து நம்ம போட்டப்ப கூட ரொம்ப எல்லாரும் வந்து ரொம்ப வெக்ஸாயெல்லாம் போட்டிருந்தாங்க, மார்க்கெட் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த டைம்ல அவங்க என்ன பண்ணணும் சார்? ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து குறைய கடந்த 5 வருஷத்துக்கு மேல இறக்கத்தை சந்திக்கவே இல்லை நம்மளுடைய முதலீட்டாளர்கள். நம்ம பங்கு சந்தைனா இறக்கும் இருக்கும் அப்படின்றத இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஏறக்குறைய அது வந்து அந்த 7,500 2020 மார்ச்க்கு அப்புறம் ஏற்றம் வர ஆரம்பிச்சது இல்லையா? இப்போ 7,500 இப்போ 18,700 அப்படின்னு பார்க்கும்போது 10,000 புள்ளிகளுடைய ஏற்றத்தில் நடுவில் எங்கேயுமே அவங்க பெரிய இறக்கத்தை பார்க்கல. வாங்கின சார் ஏறிச்சு, வாங்கினா ஏறிச்சு, வாங்கினா ஏறிச்சு, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா தான் இருந்தது. ஆனால் பங்கு சந்தை எது ஏற்றம் மட்டுமல்ல இறக்கத்தை உள்ளடக்கியது என்பதும், இறக்கத்தை கையாள கத்துக்கணும்னு தான் தங்க விதிமுறை திரும்ப திரும்ப சொல்றோம். உங்கள் பணத்தை வந்து மூணா பிரிச்சு போடுங்க, மூணா பிரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 18,200 கீழே இறங்கி வரும்போது பங்குகள்லாம் கொஞ்சம் பணமா மாத்துங்க, பங்குலாம் பணமா மாத்துங்கன்னு சொல்றோம். இதெல்லாம் தான் இந்த சூட்சம் இல்லையா? ஒரு பைக் ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னா
நான் வந்து பின்னாடி உட்காந்து ஓட்டிங் போன வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறேன். முன்னாடி உட்காந்து ஓட்டுறப்போ கொஞ்சம் பிரச்சனை, ஓட்டுற கண்ட்ரோல்லாம் வந்து தெரியும் இல்லையா. அப்படி இல்லைன்னா காலியாக இந்த ரோட்ல ஓட்டுற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை சார், நல்லா தான் ஓட்டிங் போனேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன், ரெண்டாவது கியர், மூணாவது கியர் எல்லாம் நான் போட்டேன். 100 கிலோமீட்டர் வேகத்தை கூட ஓட்டினேன். இப்ப எல்லாம் பத பத நடுவில் ஆளுங்க வராங்க போறாங்க, எந்த பிரேக்கை போட்டு நிறுத்துறது திரும்ப ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள பின்னாடி கூட்டம் வரது முன்னாடி இப்படியே அந்த டிராஃபிக்கா இருக்கு சார், ஓட்டவே முடியல அப்படின்ற மாதிரி நிலைமை தான் இருக்கு. ஆனா அந்த டிராஃபிக்லயே ஓட்ட கத்துக்கணதான் வேணும், இந்த மாதிரி இறக்கங்களை சந்திக்க வேணும், பண ஒதுக்கீடுக்கு தயாரா இருங்க, ப்ராஃபிட்டை எடுக்கிறதும் ஒரு பழக்கப்படுத்துங்க, இறங்கி வரும்போது நல்ல பங்குகளை வாங்கறதுக்கு தயாரா இருங்க. இந்த மாதிரி இந்த பங்கு சந்தையை அறிந்து செயல்படுங்கள் தான் நான் திரும்பவும் சொல்ல வருவேன். ஓகே சார், இப்ப ஃபைனலா வந்து இப்போ அந்த கச்சா எண்ணெயோட ரேட் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் வந்து அமெரிக்கா வந்து அந்த அளவுக்கு அதுல வந்து பொருளாதார தடை விதிக்கல அப்படின்னு சொன்னனால அதோட இது இறங்கிடுச்சா. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து பயங்கரமா வந்து இறங்கி இருக்கு, அதை பத்தியும் சொல்லுங்க சார். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் குரூட் பத்தி சொல்லிடுறேன். நான் குரூட் ஆயிலுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்றத திரும்ப பார்த்தேன். ஸோ குரூட் ஆயில் நான் சொல்லும்போது நான் வந்து ரெண்டுமே நான் வந்து எம்சிஎக்ஸ்ல தான் சொல்றேன், மார்ச் கான்ட்ராக்ட் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ எம்சிஎக்ஸ்ல மார்ச் கான்ட்ராக்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே போன நிகழ்ச்சியில் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது, எல்லாருமே வந்து கொஞ்சம் இந்த ஏற்றத்தை பயன்படுத்தி லாபத்தை கூட வெளியே எடுக்கணும்னு கூட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது அந்த அந்த அது அந்த நிகழ்வு என்பது நடந்துச்சு. இப்போ இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்றம் வந்து நடந்துச்சு. போர் வந்த உடனே கிட்ட கிடையாது $100 மேல போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நேற்று கூட சொல்லும்போது பிரெண்ட் குரூட் $104 தாண்டி போச்சு. இப்போ இந்தியன் ரூபியில சொல்றதா இருந்தா இப்போ இந்த ஏற்றம் என்பது தொடருமா? ஏன்னா இந்த பொருளாதார தடைன்றது ஆயில் அண்ட் காஸ்க்கு இல்லைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அதுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். அதனால இப்போதைக்கு எம்சிஎக்ஸ் நான் சொல்றேன், ஒரு பேரல் விலை இந்த 700-320 ரூபா அப்படின்ற இடத்துல வந்து தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல ஏறது கொஞ்சம் சிரமப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழே இறங்கி வரும்போது இதுக்கு நல்ல வாங்குதல் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6600, சும்மா நம்ம அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 6600 கீழே மேல வந்து 7600 கூட வச்சுக்கலாம். இந்த 1000 புள்ளிகளுக்கு இடையே தான் தற்போது நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து நம்ம குருடாயில பொறுத்த வரைக்கும். தங்கம் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ தங்கம் அப்படின்றதும் ஏறக்குறைய எப்பெல்லாம் நிச்சயமற்ற தன்மை இருக்குதோ, அன்சர்டனிட்டி இந்த மார்க்கெட் வரும்போதெல்லாம் தங்கம் ஏறும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஏற்றம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னமும் அன்சர்டனிட்டி முடிவுக்கு வரல இல்லையா, மார்க்கெட் வந்து இறங்குது முடிஞ்சிச்சானா இல்லை, அது இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இறக்கம் எல்லாம் தங்கத்தில் வந்து ஏற்றமாக காணப்படும் நம்ம சொல்றோம். உடனே ஓடி போய் வாங்கிடலாமா அப்படின்னு சொன்னா தங்கத்தை எப்போ வேணா வாங்கலாம், ஒரு நீண்ட காலம் வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம சொல்றது 49,500 இப்ப எங்க இருக்கு, 50,700 இருக்கு. 49,500 என்ற எல்லைக்கு வரும்போது வாங்கறதை ஆரம்பிக்கலாம், பணத்தை கூட இங்க பிரிச்சு போட்டு வாங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் தங்கம் வந்து தொடர்ந்து ஏற வாய்ப்பு இருக்கிறதா? ஏறக்குறைய அந்த காலத்துல இருந்து நம்ம சொல்லுவோம் தங்கமும் குருளாயிலும் ஒரே திசையில் பயணிக்கும்னு சொல்லுவோம். ஆனா நடுவில் அதெல்லாம் உடஞ்சி போச்சு, இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஆனா இப்ப ஒரே மாதிரி போக ஆரம்பிச்சாச்சு, ரெண்டும் ஒரே திசையில் பயணிக்கிறது, ஒன்னாவே ஏறுது ஒன்னாவே இறங்குறது நம்ம பாக்குறோம். அதனால குருடாயில் இறங்கினால் தங்கம் இறங்கும், தங்கம் இறங்கினால் குருடாயில் இறங்கும் கூட ஒரு ஈக்குவேஷன் ஒன்று போட்டு வச்சுக்கலாம். அதாவது ஷேர் மார்க்கெட் இறங்கினால் தங்கம் ஏறும், குருடாயில் ஏறும். அந்த குருடாயில் ஏறுனா ஷேர் மார்க்கெட் இறங்கும், நம்ம தங்கமும் அதே மாதிரி அந்த திசையில் தொடரும்ன்றத நம்ம வச்சுக்கலாம். இப்போ எல்லைகள் கூட நான் வந்து எண்களாக சொல்லியிருக்கேன், அதை அடையாளம் குறிச்சு வச்சு அதை பார்க்கலாம். ஓகே சார், ஸோ மார்க்கெட் அப்டேட் கொடுத்தாச்சு. இன்னும் நம்ம வந்து இந்த மண்டே வந்து இன்னும் ரஷ்யா உக்ரைன் போரோடைய எதிரொலி வந்து எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்ல பிரதிபலிக்கும் அப்படின்றத நம்ம மண்டே தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இருந்தாலுமே நீங்க வந்து சொல்லிட்டீங்க, கீழ் நோக்கி போறதுக்கான ஒரே இல்லைன்னா கூட வந்து கீழ் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டீங்க, அதோட எல்லைகளும் வந்து சொல்லிட்டீங்க நிப்டியோடது. ஓகே சார், ஸோ இப்ப இந்த வாரம் வந்து நம்மளுக்கு மென்டர்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட மென்டர்ஷிப் வந்து மார்ச் எண்டுல தான் வரும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா April 1st இப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் அண்ட் வந்து அதுக்கப்புறம் டெக்னிக்கல் IPM ஒவ்வொரு கோர்ஸும் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து தொடங்கிட்டு இருக்கு. ஸோ கிளாஸ் பத்தி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் புக்ஸ் டிவிடிஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் பங்கு சந்தையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வாங்கி நீங்க வீட்டுல உட்காந்து பொறுமையா கூட பாத்துக்கலாம். டிவிடிஸ் நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்கன்னா சார் 20% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார், நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணணும் குறிப்பா முதலீட்டாளர்கள்ன்றதையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். உங்களோட டிரேடிங் ப்ராஃபிட்ல பெரும் பகுதி புரோக்கரேஜ்கே போகுதா? இனிமே புரோக்கரேஜ் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையா Flattrade ல 0 புரோக்கரேஜ்ல ட்ரேட் பண்ணலாம். ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்ல. இன்ட்ராடே டெலிவரி, F&O, கமாடிட்டி, கரன்சின்னு நீங்க எந்த ட்ரேட் பண்ணாலும் புரோக்கரேஜ் கிடையாது.
இப்பவும் 5x மார்ஜின் தராங்க. அது மட்டும் இல்லாம ரெஃபரல் போனஸ், ஐபிஓ, ஆல்கோ ட்ரேடிங்க்கு ஃப்ரீ ஏபிஐ, மல்டிபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க ஓபன் பண்ணி ஃபிளாட் ட்ரேட்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.